அவர்கள் மறுக்கின்ற பொழுது பெரிய ஆதாரமாக வைத்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு நாம எடுத்து சொன்ன செய்தியை சொன்னாங்க. நாம் கூறாத செய்திகள் என்ற தலைப்புல இது நாம குறிப்பிட்டிருக்கிறோம். என்ன குறிப்பிட்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, ஒரு பொருளை ஒருவன் பெற்றுக்கொண்டால் ஒரு வருடம் நிறைவடைய வரை ஜக்காத் இல்லை என்ற நபிமொழி. இந்த நபிமொழி தெளிவாக அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொருளை ஒருவன் பெற்றுக்கொண்டான், இதுக்கு அரபில் என்ன, மனிஸ்தபாதவாதன், ஒருவன் ஜக்காத்தை பெற்றுக்கொண்டால், புதிதாக பெற்றுக்கொண்டால், பலா ஜக்காத் அலைஹி, அதுல ஜக்காத் இல்ல. இந்த நபிமொழி பலவீனம் என்று சொல்லியிருக்கிறோம். அதுல மாற்று கருத்துல அது பலவீனம் தான், இன்னைக்கும் பலவீனம் தான் சொல்றேன். அதை வந்து ஆதாரப்பூர்வமானது உங்ககிட்ட நான் சொல்லலையே, நான் வாசித்து காட்டிய ஹதீஸ் என்ன என்பது கூட புரியல. நமக்கு மொழி இல்ல, அரபி தெரியல, எல்லாம் கிண்டெல்லாம் பண்ணாங்க. நாம அப்படி எல்லாம் செய்யறதுக்கு விரும்பல, நமக்கு சத்தியம் தெரியணும் அப்படிங்கறத நமக்கு நோக்கம். பிறரை கேலியாக பேசுவது, கிண்டலாக பேசி நேரத்தை கழித்து திசை திருப்பணுங்கிற நோக்கத்துல நம்ம வரல. சத்தியம் என்ன அதை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நான் இங்க வந்து அமர்ந்திருக்கேனே தவிர, கேலியும் கிண்டலமாக பேசி உங்களுக்கு அது தெரியல, உங்களுக்கு இது தெரியல, அது செய்யறதுக்கு நான் வரல. நாம வாசித்து காட்டின்ற அர்த்தம் அந்த ஹதீஸ்ல என்ன வந்திருக்குது அப்படின்னா, இந்த ஹதீஸை எடுத்து வைக்கல. எந்த ஹதீஸ், நம்ம எந்த ஹதீஸை ஜும்மா பிரசங்கத்திலும் மற்ற இடங்களிலும், அதாவது இந்த தௌஹீதுடைய இந்த ஏகத்துவ ஜனவரி ஏகத்துவத்திற்கு வந்த மறுப்பாக நாம் வெளியிட்டுள்ளோம் இல்ல, அதிலும் கூட என்ன வாசகத்தை சொல்லி இருக்கிறோம், ஒரு பொருளை ஒருவன் பெற்றுக்கொண்டால், மனிஸ்தபாதமாதன், ஒருவன் ஒரு பொருளை பெற்றுக்கொண்டால், பலா ஜக்காத் அலைஹி, அதுல அவனுக்கு ஜக்காத் இல்ல அப்படிங்கிற அந்த ஹதீசன, அந்த வாசகத்தில் இடம்பெற்றக்கூடிய அந்த தொடரை நம்ம பலவீனம், அந்த பலவீனம் சொல்றோம். இத பலவீனம் என்று சொன்ன காரணத்தினால இந்த எல்லா ஹதீசுகளும் பலவீனம் சொல்லியிருக்கானா, அப்படி சொல்லல என்ற நபிமொழி தெளிவாகவே குறித்திருக்கிறேன். ஒரு பொருளை நல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு பொருளை நான் வாசிக்கிறேன், ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கிறேன், ஒரு பொருளை ஒருவன் பெற்றுக்கொண்டால், புதிதாக பெற்றுக்கொண்டால், ஒரு வருடம் நிறைவடையும் வரை ஜக்காத் இல்லை என்ற நபிமொழி என்ற இந்த நபிமொழி பலவீனமானதான். அத ஆதாரப்பூர்வமா சொன்னா இதை தான் உங்களுக்கு நான் எடுத்து வச்சேனா, அதை நான் எடுத்து வைக்கல. எதை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு உனக்கு 200 திருகம் இருந்தால், வஹால அலைஹில் ஹவுல், அதில் ஒரு வருடம் பூர்த்தி அடைந்தால் அதில் 5 திருகம் கொடுக்க வேண்டும். பெற்றுக்கொண்டால் என்றால் புதிதாக பெற்றுக் கொள்வது, புதிதாக பெற்றுக்கொண்டால் அதற்கு ஜக்காத் இருக்குதா இல்லையா, அந்த மேட்டு சொல்லக்கூடிய ஹதீஸை தான் நான் பலவீனம்னு சொன்னான். இருந்தால், இப்ப இருந்தால் என்பதையும் பெற்றுக்கொண்டால் என்பது ரெண்டு ஒன்றாக எப்படி குழப்பி பாருங்க, அப்படி அன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, அந்த ஹதீஸ் இப்படி வந்து மாத்துறாரு, உங்களை ஏமாத்துற இந்த மாதிரி எல்லாம் வாசகத்தை எல்லாம் நம்ம சொல்லி திசை திருப்ப வேண்டாம். நாம எந்த ஹதீஸ எந்த அறிவிப்பை நாம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, உனக்கு 200 திருகம் இருந்தால் அதில் என்ன, ஒரு வருடம் நிறைவடைந்து விட்டால் அதில் நீ 5 திருகத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. இந்த ஹதீஸ இதைத்தான் நம்ம ஆதாரப்பூர்வமானது என்று நம்ம சொல்றோம். சரியா, நம்ம எந்த ஹதீஸை எடுத்து வைத்து பேசுகிறோம் என்பதை கூட புரியாமல் என்ன செய்யறாங்க அப்படின்னா, முன்னால சொன்னீங்களா இப்படி சொல்றேன் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீசினுடைய அடிப்படையில் இது ஆதாரப்பூர்வமானதுதான் என்பதை இவர்கள் ஒத்துக்கொண்டார்களே, ஆனால் இந்த ஹதீஸில இருந்தே கொடுத்த பொருளுக்கும் மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை தெல்ல தெளிவாக சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில், கடுகளவு சந்தேகத்திற்கு கூட இடமில்லாத வகையில மிக தெளிவாக ஆணித்தரமாக என்ன செய்வோம், எடுத்து வைப்போம். இது முதல் ஹதீஸை ஆதாரப்பூர்வமானது என்று ஏற்றுக்கொள்கிறார்களா, அதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். ஏண்டா எதையோ ஒரு ஹதீஸ் சொன்னதை வச்சு நீங்க அந்த இது சொல்லி இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு அதை நீங்க எடுத்து வைக்கிற, அதை நம்ம எடுத்து வைக்கல, அந்த நிலைப்பாட்டில் உறுதியா தான் இருக்கிறோம். மனிஸ்தபாத மால நின்ற வாசகத்துல வந்திருக்கூடிய இந்த ஹதீஸ் பலவீனமானதுதான். ஹதீஸ் கலைகளில ஒரு ஹதீஸ் பல ரூட்டுகளில் வரும், ஒரு ஹதீஸ் பல ரூட்டுகளில் வரும், அதில் சில ரூட்டுகளில் வந்திருக்கக்கூடிய வாசக அமைப்புகளை வாசகத்தில் அந்த ரூட்டுகள் எல்லாம் பலவீனமாக இருக்கும். இந்த ரூட்டுகளில் பலவீனமாக இருக்குகின்ற காரணத்தினால இந்த கருத்தில் அமைந்த எல்லா ஹதீசுகளும் பலவீனமானதுதான் என்று முடிவுக்கு வரக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை இவர்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்திய பலவீன ஒரு செய்தியை பல வழிகளில் வருகிறது, பல ரூட்டு, ஒரு இந்த ரூட்ல ஒரு ரூட் வருது,
இந்த வழியில ஒரு ரூட்டு, இப்படி நாலஞ்சு ரூட்டுகளில் ஒரு செய்தி ஹதீஸ் வருகிறது. இதுல நாலு ரூட்டு பலவீனமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், ஒரே ஒரு ரூட்டு மட்டும் சரியாக இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் இந்த சரியான ரூட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஹதீஸுக்களை அறிஞர்களுடைய, ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய முடிவு என்பதை அவர்கள் என்னை விட தெளிவாகவே புரிந்து வைத்திருக்கிறார்கள். சரியா? இதனால இந்த ஹதீஸ் நீங்க பலவீனம்னு சொல்லிட்டீங்க, அதனால இதுவும் பலவீனம் தான் என்ற முடிவை அவர்களாக அறிவிக்கிறது, அது அர்த்தமற்றது. நாம அந்த ஹதீஸ் சொல்ல, எந்த ஹதீஸ் திரும்ப திரும்ப சொல்றேன், உமக்கு 200 திருகம் இருந்து ஒருவரன் சுழற்சி ஏற்பட்டால் அதில் 5 திருகம் இருக்கிறது என்ற இந்த நபிமொழி இருக்கிறது, இது ஆதாரபூர்வமான செய்தி. இதை இவர்கள் பலவீனம் என்று சொல்வார்களையானால் இந்த ரூட்டில் உள்ள தவறை பலவீனம் என்பதற்குரிய காரணத்தை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். மற்ற ரூட்ல பலவீனம் இருக்குல்ல, இதனால இதுவும் பலவீனம் என்று சொல்லக்கூடாது. இந்த ரூட்டில நாம எடுத்து வைத்திருந்த ஹதீஸ் இருக்கிறது, இது பலவீனம் என்று சொன்னால் இந்த பலவீனமான ஹதீஸ அறிவிப்பாளர் தொடர்களை எடுத்து வச்சு, இது இந்த அடிப்படையில் பலவீனமானது, இது இந்த அடிப்படையில் பலவீனமானது, இது இந்த அடிப்படையில் பலவீனமானது, பொய்யர் இடம்பெற்று இருக்கிறார், இவர் வந்திருக்கிறாரு என்று காரணத்தை சொல்லி விளக்க வேண்டுமே தவிர இதை சொல்லக்கூடாது. நீங்க அன்னைக்கே சொல்லிட்டீங்கல்ல, அன்னைக்கு பலவீனம் ஒத்துக்கிட்டீங்கல்ல, எப்பொழுதுமே இதை எடுத்து வைக்க மாட்டோம்னு அன்னைக்கு சொன்னீங்கல்ல, அதனால இப்ப அது நீங்களே ஒத்துக்கொண்ட ஒரு செய்திய மாற்றமாக சொல்லுகின்றீர்கள் என்றுலாம் சொல்ல வேண்டாம். நம்ம அதை எடுத்து வைக்கலாம். நாம எடுத்து வைத்திருக்கக்கூடிய ரூட்டு வேற, அந்த ரூட்டில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸத்தை நாம் எடுத்து வைத்திருக்கிறோம். இரண்டு செய்திகளையும் நாம போட்டு குழப்பி கொள்ளாமல் இந்த செய்திய ஆதாரபூர்வமானது அல்ல என்று அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த செய்தி அவர்கள் ஆதார ஒருவேளை தெளிவுபடுத்தலன்னு வைங்களேன், ஆதாரப்பண்ணும் ஒத்துக்கிட்டாங்க, அப்படி ஒத்துக்கொண்டால் அடுத்து நாம வருவோம். இந்த ஹதீஸை வச்சு கொடுத்த பொருளுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற நிலையை தெளிவாக விளக்குவோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அன்புக்குரியவர்களே, இங்க இன்னொரு செய்தியை நம்ம கவனிக்க வேண்டும். இந்த ஹதீஸ்ல இன்னொரு செய்தியை கவனிக்க வேண்டும். இந்த ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய வாசக அமைப்பு இருக்கிறதே, அந்த வாசகம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும், கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய மிக தெளிவான வகையில வந்திருக்குது. சரியா? அதை நாம இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதுல தொடர்வோம். பேசலாம், இன்ஷா அல்லாஹ் பேசலாம். ஓகேமா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இந்த சாப்பாட்டுக்காக ஒரு பிரேக் கொடுத்ததுல நல்ல மஷூரா பண்ணிட்டு வந்து சொல்லும் பொழுதும் ஒரு பொய்ய மறைக்க பல பொய் என்கிற நிலையில் இப்ப வந்து நூர்மது பாக்கை அவர்கள் இப்ப இங்க நிக்கிறாங்க. முதல்ல சொன்னதாவது ஏதாவது நான் கவனக்குறைவா எழுதிட்டேன்டா போயிடலாம், வேணும்னு பிளான் பண்ணி திட்டமிட்டு ஒன்றை ஒருத்தர் சொல்றாருன்னு சொன்னா, அதுவும் பாதல் மஷூராவுக்கு பிறகு இது நடக்குதுன்னு சொன்னா, இதுல வந்து அதை தியாக சொல்லி சமாளிக்கணும் என்பது அங்க இருக்குதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, இவர் சொன்னார்ல ஒரு பல ரூட் வருது, அந்த ஒரு ரூட்டை தான் நான் பலவீனம்னு சொன்னேன், நல்ல ரூட் ஒன்னு இருக்குதுன்னு அதை சொன்னா அப்படின்னு அவர் புஸ்தகத்தை வச்சு காட்டுறாரு. அது பொய். ஏன்னு கேட்டா, இந்த ஏகத்துவம் இதழுக்கு தான் இது மறுப்பு. இந்த ஏகத்துவத்தில் எழுதப்பட்டதுக்கு தான் இது மறுப்பு. இந்த மாசம் இந்த வருஷத்தை போட்டு இதை இதையும் போட்டு இதுக்கு மறுப்பு. சரியா? இந்த ஏகத்துவத்தில் எடுத்து வைத்த ஒவ்வொன்றுக்கும் அதில் பதில் சொல்லியிருக்கிறார்கள். பதில் என்ற பெயரில் நிறைய தப்பு செஞ்சிருக்கிறாங்க, அது வேறு விஷயம். அதுல நாம் எடுத்து வைத்ததுல செக்ஷன் செக்ஷனாக பிரிச்சு இதை வெளியிட்டிருக்கிறோம். எப்படி பிரிச்சிருக்கிறோம்னு கேட்டா, அதாவது ஒவ்வொரு வருடமும் இந்த ரூட்ல எத்தனை ஹதீஸ் வருதோ, குல்லாமின் ஒவ்வொரு வருடம்ங்கிற தலைப்புல எத்தனை ஹதீஸ் வருதோ அத்தனை ஹதீஸையும் இதுக்குள்ள போட்டு ஒவ்வொரு ஹதீஸினுடைய விமர்சனத்தையும் வைத்து இதை நாங்க இதுல வெளியிட்டிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு வருடம் முழுமை அடையும் வரை ஜகாத்து இல்லை, இதான் இப்ப டாபிக்ல ஓடிக்கிட்டு இருக்கிறது. ஒரு வருடம் முழுமை அடையும் வரை ஜகாத்து இல்லை, இது ஒரு தலைப்பு. இந்த தலைப்பின் கீழே
இவர் எதை பலவீனம்னு சொன்னேன் இப்ப சொல்றாரோ அதுவும் இருக்குது, எதை சரின்னு சொன்னாரோ அதுவும் இருக்கு. எதை சரின்னு அவர் சொன்னாரோ 38 பக்கத்துல இந்த இருக்கு, ஒரு பக்கம் முழுசா போட்டுருக்கோம். அவர் சொன்ன இதா காணத்துல கம்யாத்தா திருகமின் வஹால அலைகள் ஹவுலு ஃபஃபீஹா ஹம்சத்து தராஹிம்ங்கிறத இந்த ஹால அலைகள் ஹவுலுன்றது இருக்கு. இவர் சொல்றாரு மனிஸ்தபாத மாலன் அந்த ஒரு அறிவிப்பை தான் நான் சொன்னேன்கிறார். அதாவது யார் ஒருத்தன் ஒரு பொருளை பெற்றுக் கொள்கிறானோ அவனுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் ஜக்காத்து இல்லை, அதுதான் தப்பு. 200 திருகம் பெற்றுக்கொண்டால் வருஷ வருஷம் ஜக்காத்து இருக்க, அதை பத்தி நான் பேசவே இல்லை அப்படின்னு இப்ப சொல்றாரு. ஆனால் இந்த ஏகத்துவத்தில் அது தொடர்பா வர்ற அத்தனை அறிவிப்புகளையும் கொண்டு வந்திருக்கிறோம். அது தொடர்பா இவர் சொன்னது இவர் சொல்லாதது அவ்வளவுக்கும் நாங்கள் கொடுத்த தலைப்பு என்ன, ஒரு தலைப்பு, ஒரு வருடம் முழுமையடையும் வரை ஜக்காத்து இல்லை. இவ்வளவையும் படிச்சுட்டு அவர் வந்து சொல்வது உண்மையாளராய்